அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி வமன் தபியஹும் பிஹசானின் இலா யௌமித்தீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல் ஜுபைல் தாவா நிலையம் தமிழ் பிரிவு வழங்கும் நானும் ஒரு நற்சிந்தனை என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களையெல்லாம் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிக அற்புதமான இரு பெரும் அருட்கொடைகள் என்னவென்று கேட்டால், மனிதனுடைய அந்த நாக்கும் அந்த நாக்கின் மூலமாக வரக்கூடிய அந்த வாக்கும். இந்த இரண்டு செல்வங்களும் தான் மனிதனை மற்ற படைப்புகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றது, அவனை உயர்த்தி காட்டுகின்றது. அதனால்தான் இந்த நாக்கையும் வாக்கையும் உரிய முறையிலே பயன்படுத்தினால் அதற்கு சன்மானம் சொர்க்கம் கிடைக்கும் என்ற சுபச்செய்தியை அல்லாஹுவும் அல்லாஹுடைய திருத்துதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்கள், அல்லாஹு குர்ஆனிலே பேசுகின்றான். சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தில், நீங்கள் எவ்வளவோ ரகசியமான பேச்சுக்கள் எல்லாம் பேசுகின்றீர்கள், அதிலெல்லாம் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, ஆனால் அதே நேரத்தில் நன்மையானவற்றுக்காக நீங்கள் உங்களுடைய வாயை பயன்படுத்தினால், இல்லாமன் அமரபி சதக்கத்தின் அவ் மௌரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைன நாஸ், சதக்காவை கொண்டோ அல்லது நல்ல விஷயங்களை கொண்டோ அல்லது இஸ்லாஹம் பைனாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காகவோ, இதற்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய அந்த நாக்கை பயன்படுத்தினால், உங்களுடைய வாக்கை நீங்கள் பயன்படுத்தினால், ஒமை எஃப் அல் தாலிகு புத்துகா மரலாத்தில்லா, அதையெல்லாம் கூட அல்லாஹுடைய திருப்பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் நீங்கள் பயன்படுத்தினால், ஃபசௌஃப நூத்தீஹி அஜரன் அலீமா, உமக்கு நாங்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், நாம் உங்களுக்கு மகத்தான நற்கூலியை வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகே இந்த நாக்கையும் இந்த வாக்கையும் உரிய முறையில் பயன்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகத்தான நற்கூலியை நமக்கு வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அல்லாஹுடைய திருத்துதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் பாவங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ, இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் யார் பாவங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ, அவர்களை நான் சொர்க்கம் அழைத்து செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் அல்லாஹுடைய திருத்துதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அருளிய அந்த அற்புதமான அருட்கொடைகளை உரிய முறையில் பயன்படுத்தி உயர்ந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு முயற்சிப்புமாக என்ற அந்த நற்சிந்தனையோடு மீண்டும் ஒரு நற்சிந்தனையோடு உங்களையெல்லாம் சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.